தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்திற்கு காரணமான 4 குற்றவாளிகளையும் போலீசார் நேர்த்து சுற்றிருக்காங்க. இவங்க இப்படி பண்ணது மூலியமா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் ரொம்பவே பரபரப்பா நேற்று முழுக்க பேசிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பல பேர் ஆதரவுகளை கொடுத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பல பேரும் பலவிதமான கண்டனங்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தமிழ் சினிமாவுடைய ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஹீரோயினான கஸ்தூரி அவர்கள் ஒரு விஷயம் ஒண்ணு இப்ப சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. அப்படி என்ன விஷயத்தை இவங்க சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இடையில ஸ்கிப் பண்ணா கண்டிப்பா இந்த வீடியோல நாங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரியாம போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. தெலுங்கானா மாநிலத்துல கடந்த நவம்பர் 26 பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்திற்கு காரணமான 4 குற்றவாளிகளை போலீசார் நேர்த்து சுற்றிருக்காங்க. இவங்க எதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று அந்த 4 குற்றவாளிகளையும் சம்பவம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் எப்படி இந்த சம்பவம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விசாரணை நடத்திருக்காங்க. அப்போ அந்த 4 குற்றவாளிகளும் அந்த இடத்துல இருந்து தப்பி செல்றதுக்கு முயன்றிருக்காங்க. சோ இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 குற்றவாளிகளையுமே போலீசார் சுற்றிருக்காங்க. இந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நேற்று முழுக்க இந்தியா முழுவதும் அதிகமா பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த போலீசார்களுக்கு பல பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் இவர் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்ற மாதிரி பல மாதிரியான கண்டனங்களும் இவர் மேல வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்னு பதிவிட்டிருக்காங்க. அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தெலுங்கானா போலீஸ் அவங்களுடைய சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், அந்த பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவத்திற்கு காரணமான 4 குற்றவாளிகளையும் சுற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. இவங்க இப்படி பண்ணது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் அப்படின்ற மாதிரியும், அதுக்கு தண்டனையா கூடிய சீக்கிரமே இவங்களை அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த போலீசார எந்த இடத்துக்கு மாத்தணும் அப்படின்ற ஒரு இடத்தையும் பதிவிட்டிருக்காங்க. அதுல இவங்க எந்தெந்த இடத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொள்ளாச்சி மற்றும் உன்னாவ், இந்த இரண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு கண்டிப்பா இவரை மாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. இது முதல்ல எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் கூட, அதுக்கப்புறமா இவங்க இதை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இரண்டு இடங்கள்ல மட்டும் கடந்த 2 பல பெண்கள் கொடூரமான முறையில சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், அதுக்கான காரணமான குற்றவாளிகள் பல பேரும் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த போலீஸ் ஆபீசரை இந்த இடங்களுக்கு மாத்த சொல்லி நடிகை கஸ்தூரி அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. இப்போ எல்லா சமூக வலைதளங்களையும் இந்த ஒரு பதிவு தான் ரொம்ப வைரல பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகை கஸ்தூரிக்கு பல பேரும் இதுக்கு ஆதரவுகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகை கஸ்தூரி அவர்கள் இப்படி ஒரு பதிவை பதிவிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.